அனைவருக்கும் வணக்கம். டிடிஐ குறிச்சி விக்டர் ஃபஸ்ட் இயர் கேள்வி பதில் சேஃப்டி இரண்டாம் பாகம். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப். 27வது கேள்வி. ஒரே நீளம் பாய்லர் சூட் ஆடை அணிய அறிவுறுத்துவது பதில் சுய பாதுகாப்பிற்காக. அடுத்த கேள்வி 28. படத்தில் உள்ள பாதுகாப்பு சின்னம் எந்த வகையைச் சார்ந்தது? பதில் எச்சரிக்கை சின்னம். அடுத்த கேள்வி 29. பாஸ் என்ற எழுத்துகளின் வரிசையானது கீ அணைப்பானை முறையாக இயக்கும் வரிசையாக அமைகிறது. இவற்றில் பி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஏ ஆன்சர் புல். அடுத்த கேள்வி 30வது கேள்வி. சுத்தமற்ற இடம் சூழல் என்பது ஒரு எர்கனாமிக் இடையூறு, அதாவது பனிச்சூழலில். 31வது கேள்வி. எந்த ஒன்றானது எலக்ட்ரிக்கல் ஷாக்கினால் பாதிக்கப்பட்ட நபரை அதனிலிருந்து மீட்க மிகவும் பொருத்தமாக அமையும்? ரப்பர் கையுறை. அடுத்த கேள்வி 32. 5S கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நாட்டின் ராயல். ஆன்சர் சி ஜப்பான். 33வது கேள்வி. தரப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒன்றானது தடை உத்தரவு சின்னம் என்று அழைக்கப்படுகிறது? பதில் பி ஆன்சர். பாதிக்கப்பட்ட நபரானவர் வாயை திறக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதுடன் மார்பு மற்றும் வயிற்றுப்பகுதியிலும் காயம் ஏற்பட்டிருப்பின் எந்த முறையிலான முதலுதவி மிகவும் பொருத்தமாக இருக்கும்? வாய் மற்றும் மூக்கு முறை. அடுத்த கேள்வி. பணித்தளங்களில் பாதுகாப்பு நோக்கத்திற்காக கட்டாயம் இருக்க வேண்டியது? பதில் முதலுதவி பெட்டி. தொழிற்பயிற்சி பள்ளிகளின் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கான பாடத்திட்டங்களை வடிவமைத்து வழங்குவது யார்? பதில் பி ஆப்ஷன் NCVT. அடுத்த வினா. உடன் பணியாற்றும் தொழிலாளியோ ஒரு நபரோ கடுமையாக எலக்ட்ரிக் ஷாக்கிற்கு உள்ளானால் முதலில் செய்ய வேண்டியது என்ன? பதில் டி ஆப்ஷன் மின் அல்லது கரண்ட் சுவிட்சை ஆஃப் செய்துவிட வேண்டும். அடுத்த வினா. எந்த ஒன்று ஆட்டோமொபைல் வாயு ஆகும்? பதில் சி ஆப்ஷன் எக்ஸாஸ்ட் கேஸ். அடுத்த வினா. ஏ வகை தீ என்பதன் பொருள் என்ன? பதில் ஏ நிலக்கரி தீ. படத்தில் உள்ள குறியீட்டின் பெயர் என்ன? பதில் டி பாதசாரி கடத்தல். கடந்து செல்றாங்க. தீக்கான மூன்று காரணிகள் என்னென்ன? ஏ ஆப்ஷன் எரிபொருள், வெப்பம், ஆக்சிஜன். அடுத்த ஆப்ஷன் பி வகை தீயை அணைக்க எந்த தீயணைப்பான் பயன்படுத்தப்படுகிறது? டி ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான். எந்த நேரம் பொன்னான நேரம் என கருதப்படுகிறது? பதில் ஏ ஆப்ஷன் நிகழ்வு நிகழ்ந்த பிறகு முதல் 30 நிமிடம்.
பணித்தளத்தில் விபத்தை தவிர்ப்பதற்கான முதல் நிலை என்ன? பதில் சி ஆப்ஷன், பாதுகாப்பு நடவடிக்கைகளை உட்கிரகித்தல். இந்த குறியீடு உணர்த்துவது என்ன? பதில் பி ஆப்ஷன், வழிவிடுதல். வழிவிடு. அடுத்த கேள்வி, வேஸ்ட் பேப்பரை பிரித்து வைக்கும் தொட்டியின் நிறம் என்ன? பி ஆப்ஷன், ஊதா. அடுத்த கேள்வி, இந்த வகையான சாலை குறியீடு என்ன? பதில் டி ஆப்ஷன், தகவல் குறியீடு. அடுத்த கேள்வி, திரவ நிலை எரிபொருளில் நிகழும் தீயை அணைக்க எந்த வகை தீயணைப்பான் பயன்படுகிறது? பதில் ஏ ஆப்ஷன், நுரை தீயணைப்பான். அடுத்த கேள்வி, முதலுதவிக்கான ஏபிசியில் ஏ என்பது என்ன? பதில் ஏ ஆப்ஷன், ஆப்ஷன் ஏர்வே. பதில் ஏ, ஏர்வே. அடுத்த வினா, உடைந்து சிதறும் பொருட்கள் வினா, கரிம கூட்டு பொருட்களாக உடைந்து சிதறும் பொருட்கள் கரிமாக பயன்படும் பொருட்களாக உரமாக பயன்படுத்தும் செயல்முறையான காம்போஸ்டிங், கலப்பு. பிளாஸ்டிக் கழிவு தொட்டியின் நிறம் என்ன? பதில் டி மஞ்சள், மஞ்சள் நிறம். அடுத்த வினா, முதலுதவிகள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் இருக்க வேண்டிய இடம். சி ஆப்ஷன், எளிதாக எடுக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். ஐடிஐ நன்றி. பிட்டர் நன்றி.